வணக்கம், என் பெயர் வாணிஸ்ரீ. நான் யுஎஸ்இல் இருக்கிறேன். நான் தமிழ் படிக்கலை, எனக்கு கொஞ்சம் தமிழ் பேச தெரியும். நான் ஐலேண்ட் தமிழ் 2 மாதம் முன்னாடி சேர்ந்தேன். நான் சென்னை ஸ்ரீ சிவசங்கர் பாபாவின் டிவோட்டி. பாபாவின் நிறைய பாடல்கள் தமிழில் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் இந்த பாடல்களை வார்த்தையின் அர்த்தத்துடன் சரியான உச்சரிப்புடன் கற்றுக்க விரும்பினேன். அதனால் ஐலேண்ட் தமிழில் சேர்ந்தேன். என் டீச்சர் பெயர் கீதா மேம். அவர்கள் நல்ல கவனத்துடன் சொல்லி கொடுத்தாங்க. பொறுமையாக வேர்ட் டு வேர்ட் அர்த்தம் சொல்வாங்க. என்னோட உச்சரிப்பை செக் பண்ணுவாங்க. அதனால் இப்போது நான் தன்னம்பிக்கையாக நல்லா பாடுறேன் அண்ட் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு கீதா மேம் அண்ட் ஐலேண்ட் தமிழுக்கு மிக்க நன்றி. சங்கரம் சிவசங்கரம். என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். என்னை தருவதன்றே வேறு எது உனக்கு தருவேன் சங்கரா. என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கண்ணை இமை காக்கும் உந்தன் கருணை உயிர் காக்கும். கண்ணை இமை காக்கும் உந்தன் கருணை உயிர் காக்கும். தன்னை பிறந்த தயாளனே சங்கரனே. என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உன்னை தவிர ஒரு சொந்த உலகினில் எனக்கில்லை. என் உள்ளத்தில் பேசும் குரல் சங்கரா உனதன்றி வேறில்லை. உன்னை தவிர ஒரு சொந்த உலகினில் எனக்கில்லை. என் உள்ளத்தில் பேசும் குரல் சங்கரா உனதன்றி வேறில்லை. என்னை தடுத்தாள பதமன்றி மருந்து இல்லை சங்கரா. என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தேடி அடைந்து விட்டேன், உன்னை தேடி அடைந்து விட்டேன். இனி தேவை எதுவும் இல்லை. என் ஆடி பிடித்து விட்டாய் சங்கரா, நாட்டம் எதிலும் இல்லை. தேடி அடைந்து விட்டேன், இனி தேவை எதுவும் இல்லை. என் ஆடி பிடித்து விட்டாய் சங்கரா, நாட்டம் எதிலும் இல்லை. கோடீஸ்வரன் தந்த ஒரே இல்லாத கோவிந்த, கோடீஸ்வரன் தந்த ஒரே இல்லாத கோவிந்த. என்னை கொள்ளை நீ கொண்ட பின்னே இனி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை சங்கரா. எந்த கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். என்னை தருவதன்றே வேறு எது உனக்கு தருவேன் சங்கரா. என்ன கை மாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன்.